ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஓ நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்க பிளான்ட்டை வந்து எப்படி வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோம், ஒரு பாக்ஸுக்கு எத்தனை செடி வைக்கலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு செடி வந்து எப்படி அவங்க ஆர்டர் பண்ண செடி வந்து எந்த குவாலிட்டியில் வந்து எடுத்து வச்சுருக்கோன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ நம்ம கையில் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ இந்த செடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. 32 செடி பக்கம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதில் இந்த 12 இன்ச்சு பாட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. இதோட ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 400 ரூபா அந்த மாதிரி வரும் 12 இன்ச்சு பாட்டு. மற்ற இந்த ரோஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் ஒரு பிளான்ட்டோட ரேட்டு. பிளாக் ரோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 150 வரும். மற்ற எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். இந்த ஒயிட் பிங்க் இருக்குது, சேண்டல் இருக்குது, பஞ்ச் பஞ்சாக பூக்கிற டார்க் பிங்க் இருக்குது, இந்த பஞ்ச் ரோஸ் இருக்குது ரெட் கலரில். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு வெரைட்டி, இது ஒரு ஆரஞ்சு. அதுலேயே ஒயிட்டு பிங்க் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஒயிட்டு பிங்க், இது ஒரு ஒயிட் பிங்க் கலரு. இது பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர்லேயே இது வந்து லைட்டாக இருக்கும், அது ஒரு பிங்க் கலரு. இது ஒயிட்டு, அது சேண்டல். அப்படி கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு செடிக்கு. ஒரு கலர் மேனிக்க ஒரு 32 கலர்ஸ் பக்கம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. இதே இது மற்ற நார்மல் ஒவ்வொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு ரெண்டு பாக்ஸு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த லாஸ்ட் வரைக்கும் அங்கங்கே தனித்தனியாக பிரிச்சு வந்து வச்சுருப்போம். இது ஆர்டர் பண்ணியிருக்கிறது மட்டும் ஒரு கஸ்டமர், அதனால் தனித்தனியாக வச்சால் தான் பேக்கிங் பண்ணும்போது கரெக்டாக வந்து பேக் பண்ண முடியும், அதனால் தனித்தனியாக தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த செடியெலாம் எப்படி சென்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கோயர் கோக்கோபீட் வந்து கொடுக்குறோம். இது எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அடியில் எதுவும் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம செடி வைக்கிறோம்ல, அந்த செடி வந்து நினச்சி பாக்கெட்டில் இருக்க ஈரப்பதை வந்து அந்த பெட்டியில் பட்டுச்சுன்னா பெட்டி வந்து ஊறிடும். அதுக்காண்டி தான் அந்த அடியில் வந்து கோக்கோபீட் வந்து கொடுக்குறோம். அது அடுத்தது என்ன இதையோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடியிலேருந்து ஹீட் எதுவும் மேலே வராமல் அந்த கோக்கோபீட் வந்து பார்த்துக்குறோம். இப்போ இந்த 12 இன்ச் பாட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 12 இன்ச் பாட்டை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இப்போ ரோஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 கிலோ கவரில் பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம். 12 இன்ச் பாட்டு ஒன்று ப்ளஸ் வந்து 5 கிலோ கவரில் இருக்க ரோஸ் பிளான்ட் வந்து 2 பிளான்ட் வந்து வச்சுக்கலாம். அதே இது 12 இன்ச் பாட்டை ஆர்டர் பண்ணிட்டு வேறு சின்ன பிளான்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதாவது 30, 40, 50 அந்த மாதிரி கம்மி ரேட்டில் இருக்க பிளான்ட் வந்து ஒரு 4-5 பிளான்ட் வந்து தாராளமாக அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம். 12 இன்ச் பிளான்ட்டோட சேர்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 12 இன்ச் பாட்டில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் அந்த 12 இன்ச் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி காஷ்மீர் ரோஸ் பிளான்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. மற்ற கலர்ஸ் ஃபுல்லாமே ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் வந்து 2 மந்த்து இருந்தால் 1 மந்த் ஆகும் செடி வந்து பிளான்ட் வந்து ரெடி ஆகிறதுக்கு. அப்படி ரெடி ஆகிடுச்சுனா 12 இன்ச் பாட்டு வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே இது நீங்கள் ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரோஸ் பிளான்ட் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு 6 பிளான்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து அடியில் வந்து கோயர் கோக்கோபீட் வந்து கொடுத்துருக்கோம் பாக்ஸில் வந்து தாராளமாக அந்த 5 கிலோ வெயிட்டில் இருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளான்ட் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 7 பிளான்ட் கூட தாராளமாக ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பாக்ஸுக்கு பேக்கிங் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துடும். அது 50 ரூபா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பழைய பாக்ஸில் வந்து அடித்து கொடுக்குறோன்னா செடி பிளான்ட் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால தான் பாக்ஸு பார்த்திங்கன்னா புது பாக்ஸு நல்லா ஹைட்டான பாக்ஸ் வந்து போட்டு வந்து கொடுக்குறோம். பாக்ஸுக்குடைய ரேட்டை பார்த்தீங்கன்னா 49 ரூபா அந்த மாதிரி வந்துடும். அதனால தான் பேக்கிங் சார்ஜ் வந்து 50 ரூபா வாங்குகிறோம் ஒரு பாக்ஸு. அது பேக்கிங் சார்ஜுக்காக வாங்குறது கிடையாது, அந்த பாக்ஸுக்குரிய அமௌண்ட் வந்து 50 ரூபா அதுக்காண்டி தான் அந்த மாதிரி 50 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதே இது நீங்கள் ரோஸ் பிளான்ட் ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 3 செடிலாம் ஆர்டர் பண்ணுறாங்க ரோஸ் பிளான்ட்டில். இப்படி 3 செடி நீங்கள் ஆர்டர் பண்ணி அதை நாங்கள் சென்ட் பண்ணுறோன்ற பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா இப்போ பாக்ஸுக்குள்ளே எவ்வளோ இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது நீங்கள் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 160 ரூபா வந்து மேக்ஸிமம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஆர்டர் பண்ணுறவங்க கொஞ்சம் நிறைய பிளான்ட் ஒரு 5 பிளான்ட் 6 பிளான்ட் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். இது 3 செடி தான் வைக்கிறோன்ற பட்சத்துக்கு என்ன செய்யணும்னா இந்த சைடில் இருக்க கேப் ஃபுல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அப்படின்னும் போது செடி வந்து உள்ளே பாக்ஸுக்குள்ளேயே படுத்துருச்சுன்னா செடி வந்து ஒடிஞ்சு போகும். அதனால் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளான்ட்டாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா டெலிவரி சார்ஜ் 160 ரூபா அந்த மாதிரி வந்துடும், பேக்கிங் சார்ஜ் 50 ரூபா வந்துடும், எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 200 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5 ரோஸ் பிளான்ட் ஆர்டர் பண்ணுங்கள், பாக்ஸ் ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 3 பிளான்ட்டு ஒரு இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு 10 நாள் கழிச்சு வந்து 3 பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. அப்படி ஆர்டர் பண்ணும்போது தனித்தனியாக அமௌண்ட் வந்து கூடும், எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 200 ரூபா வேஸ்ட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் செடிகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 5 செடி 6 செடி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லைனா 3 செடி வாங்கிட்டு 200 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எஸ்டி கொரியரில் வந்து சென்ட் பண்ண சொல்கிறீங்க ஹோம் டெலிவரி மாதிரி. இப்போ ஹோம் டெலிவரி மாதிரி சென்ட் பண்ணுறோன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண் ஃபுல்லாமே எடுத்துகிட்டு
பிளான்ட்டை மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சென்ட் பண்ணால் செடி வந்து டெத் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஹோம் டெலிவரி வந்து மெயினாக வந்து பண்ணுறதில்ல. ஹோம் டெலிவரி பண்ணுறோன்னா மண்ணை சாயில் எடுத்துட்டு தான் பண்ணணும். அப்படின்ற பட்சத்துக்கு செடி வந்து காஞ்சிரும். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இப்போ மேட்டூர் பார்சல் சர்வீஸில் பார்த்திங்கன்னா மண்ணோடவே கொடுத்துறோம். உங்களுக்கு ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி கொடுக்கணுன்ற பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா மண்ணோடு கொடுக்குறோன்னா ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வருது. 100 ரூபாய்க்கு செடி வாங்கிட்டு 250 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் ஹோம் டெலிவரி பண்ணுறதில்ல. மேட்டூர் பார்சல் சர்வீஸ் தான் நம்மகிட்ட வந்து அவைலபிள். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீடியோ தேவை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணால் வாட்ஸ்அப்போட கேட்லாக் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் குவாலிட்டி செடி தான் நம்மகிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே. ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மற்ற பிளான்ட்லாம் நிறைய இருக்குது. வேணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க.